இந்த வீடியோவில் டைம் ஸ்ட்ரெச் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லூப் எடுத்துக்கிட்டோம், லூப் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். டெம்போலையே மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெம்போக்கு வந்து கரெக்டாக என்னுடைய டெம்போக்கு இந்த லூப் பண்ண இது பண்ண போகிறேன். ஸோ டைம் ஸ்ட்ரெச் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதே லூப் தான் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து அதோடய டெம்போ வந்து கிட்டத்தட்ட 78-79 வந்து பார்த்தோம். ஸோ இப்போ 107 அதே டெம்போ ப்ளே ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, நம்ம கரெக்டாக டைமுக்கு நம்மளுடைய டெம்போக்கு வந்து அதை மேட்ச் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஐகான் இப்படி மாறிடும், ஜஸ்ட் அதை அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ லூப்போட டெம்போ வந்து எதாக இருந்தாலும் நம்மளுடைய டெம்போக்கு நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ்